சாலமோன் கர்த்தரின் ஆலயத்தை முடித்த பின்பு அவருக்கு கட்டின பலிபீடத்தின் மேல் வருஷத்தில் 3 முறை சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு கர்த்தரின் சன்னதியில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் தூபம் காட்டி வந்தான். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதோடு அவர் கர்த்தரிடத்தில் பயபக்தியாயும் இருக்கிறார். சாலமோன் வருஷத்தில் 3 முறை பலி செலுத்துகிறார். இஸ்ரவேல் புத்திரர் ஒவ்வொரு வருஷமும் 3 விசேஷித்த பண்டிகைகளை ஆசரிப்பது வழக்கம். அவையாவன பஸ்கா பண்டிகை, அரிப்பின் பண்டிகை அல்லது பெந்தகோஸ்தே பண்டிகை, கூடாரங்களின் பண்டிகை. சாலமோன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டி முடித்த பின்பு அவருக்கு கட்டின பலிபீடத்தின் மேல் வருஷத்தில் 3 முறை சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு கர்த்தரின் சன்னதியில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் தூபம் காட்டி வருகிறார். சாலமோன் கர்த்தருக்கு பலிபீடத்தையும் கட்டுகிறார். தான் கட்டின பலிபீடத்தில் சாலமோன் கர்த்தருக்கு பலிகளையும் செலுத்துகிறார். சாலமோன் பலிபீடத்தை பயன்படுத்துகிறார். ஒரு சிலர் பலிபீடத்தை கட்டுவார்கள், ஆனால் அதில் பலி செலுத்த மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் மற்றவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு உதவி செய்ய முன் வருவார்கள். தங்களுடைய சொந்த ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அதை புறக்கணித்து விடுவார்கள். சாலமோனோ கர்த்தருக்காக பலிபீடத்தையும் கட்டுகிறார். அந்த பலிபீடத்திலே கர்த்தருக்கு பலிகளையும் செலுத்துகிறார். சாலமோன் கர்த்தரிடத்திலிருந்து தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார். அவர் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லோரும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கவும் சாலமோன் உதவி செய்கிறார்.